சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு பண்ண உங்களுக்கான டுவெல்த்துக்கான மேக்ஸ் எக்ஸாம் பாஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேர்ட் மாடல் கோர்ஸ் அவர் இது, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்க்கலாம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பண்ண ஒவ்வொரு நம்ம இந்த குமரபாளையம் ஸ்கூலில் பண்ண ஒரு ஸ்கூல் நடந்து முடிஞ்சு எக்ஸாம் பண்ண டோட்டலாக 100 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ 90% தான் எக்ஸாம், என்ன ப்ரோ 100 மார்க்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு 5 1 மார்க் அண்ட் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வேணும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்காங்கப்பா. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் இல்லையா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்ல ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டஃபாக தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரையும். அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதணும்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தாலும் அதை பார்க்க முடியும். நம்முடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டுவெல்த்துக்கு தனியாக வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், மறக்காம அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே பாருங்க, ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு 25 1 வேர்டுப்பா. ஆனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தவரை 21 வேர்டு தான். ஸோ இது சும்மா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் ஸ்கூல்னால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மார்க் எடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, 1 வேர்டு பார்த்துக்கோங்க, 21 வேர்டுப்பா, ஓகேவா? அப்படியே பாருங்க, ஒரு கிளான்ஸ் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படியே பார்த்துக்கோங்க, ஓகேவா? 1 வேர்டு பொறுத்தவரையும் 21 மார்க்கில் நீங்கள் கம்பல்சரி புக் பேக் மட்டும் படித்தாலே ஒரு 15 வேர்டுக்கு ஈஸியாக அசால்ட்டாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. ஸோ புக் பேக்கை நல்லா 1 மார்க்காக தரவா பண்ணிடுங்க, ஓகேவா? அப்படியே பாருங்க, பார்த்துட்டிங்களா? 25 1 வேர்டு, பட் 21 மார்க் தான் உங்களுக்கு கேட்பாங்க. 21 வேர்டு, 7 2 மார்க், 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 1 மார்க் எச்சா இருக்கும், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, 2 மார்க் வந்துடலாம். 2 மார்க் பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரி இருக்குப்பா. ஸோ பாருங்க, கம்பல்சரி பண்ணால் 36வது கொஸ்டின் கம்பல்சரினு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, 36வது கொஸ்டின் இங்கே பாருங்க. லெட் வி ஈஸ்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஈஸ்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் ஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் இது என்னது பிலாங்ஸ் டு ஆர் 2 கால்குலேட்டு ஆல்ஃபா ஏதோ கொடுத்துருக்காங்கப்பா. அப்பா இதெல்லாம் படிக்கவே கஷ்டமாக இருக்குது. சரி பார்த்துக்கோங்க, அப்படியே 36வது கொஸ்டின் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி மறக்காம பார்த்துக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் ஃபுல்லாமல். என்ன பண்ணி இது பண்ணால் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் பொறுத்தவரையும் எல்லாம் டஃபாக தான் கேட்பாங்கப்பா. இந்த சம்சம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு எதாவது பாருங்க, கவர்மெண்ட் எக்ஸாமும் ஈஸியாக கவர்மெண்ட் கொஸ்டின் அப்படியே ஈஸியாக அட்டன் பண்ணி எழுதிடலாம், ஓகேவா? இந்த எக்ஸாம் பண்ணால் இப்போ தான் டேட் பாருங்க, எப்போ முடிஞ்சிருக்கு, 16 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் 18 தான் பாருங்க, சாட்டர்டே அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் வீடியோஸ், ஓகேவா? ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்க, 3 மார்க்கில் பாருங்க 47வது கொஸ்டின் கம்பல்சரி, 47 பாருங்க. ஸோ இந்த கம்பல்சரியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்கப்பா. டிஸ்கஸ் த மோனோடாலஜி மோட்டோலஜிசிட்டி அண்டு லோக்கல் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈஸ்குவல் டு லாக் 1 ப்ளஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் இது கிரேட்டர் தென் -1 அண்டு ஹென்ஸ் ஃபைண்ட் த டொமைன் வேர் லாக் 1 ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இந்த கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லி பார்த்துக்கோங்கப்பா. அது இல்லாமல் மீதி இத்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு இதை பார்த்தீங்கன்னா 8 அட்டன் சொல்லியிருக்காங்க, பட் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்கப்பா. நீங்கள் கவர்மெண்ட் கொஸ்டின் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 2 மார்க் 7 3 மார்க் எதுனா போதும், ஓகேவா? அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும், மீதி இருக்கிற ஒரு 8ல் நீங்கள் ஒரு 6 அட்டன் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்கப்பா. 37 38 39 40 பார்த்துக்கோங்க, பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து வாங்க, 5 மார்க் போயெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிருப்பா, எய்தரா சாய்ஸ், ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே எய்தரா சாய்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும், ஓகேவா? எதுவும் நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 5 மார்க்கு ஃபஸ்ட் எழுதணும், 5 மார்க் பாருங்க, 48 பார்த்துக்கோங்க, பார்த்துட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கேன்னு சொல்லி பார்த்துக்கோங்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து 8 செட் ஃபுல்லாக எனக்கு எல்லாமே தெரியுது ப்ரோ, 2 மார்க் 8 தெரியுது, 3 மார்க் 8 தெரியுது, இந்த 5 மார்க் 7 தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் நாலு எழுத கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம்ப்பா. ஏன்னா இது வேணால் ப்ரைவேட் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக டஃபாக தான் கேட்டிருப்பாங்க, பட் இது கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்தவரையும் இதோட கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்கப்பா. ஈஸியாக நீங்கள் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக சென்டம் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது நீங்கள் சென்டம் பண்ணிங்கன்னா 1 மார்க் நல்லா தரவா படிக்கணும்ப்பா, 1 மார்க் போய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. ஸோ 1 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ நான் 50 பார்த்துக்கோங்க, 51 பாருங்க, 52 பாருங்க, 53 அப்புறம் கடைசியாக 54, ஓகேவா? பார்த்துட்டிங்களா? ஓகே, இதான் உங்களுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக 8 செட். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு, ஓகேவா? ஸோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கூட இந்த கொஸ்டினில் பார்த்துட்டு படி பார்க்கலாம் கூட, சம்மா போய் பார்த்துக்கோங்க. எந்தெந்த சாப்டர் வந்து பார்க்கணும், எந்தெந்த எக்ஸசைஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட மாவட்டங்களே வேறு கனமழை எச்சரிக்கையாக விட்டுருக்காங்க, என்னங்கிறதுன்னு தெரியல. அது வேறு ஸோ லீவ் அனௌன்ஸ் வந்தால் உங்களை அப்டேட் பண்ணிடுறோம், ஓகேவா? மேக்ஸிமம் லீவ் அனௌன்ஸ் விட மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யுமான்னு தெரியல, பட் கனமழை எச்சரிக்கையாக விட்டுருக்காங்க 4 மாவட்டங்களுக்கு, டெல்டா பகுதிகளுக்கு. ஸோ கண்டிப்பாக அப்படி சப்போஸ் மழை வந்து லீவ் விட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா, இல்லை அந்த மாவட்டத்துக்கு மட்டும் லீவ் விடுவாங்கன்னு தெரியல, சத்தியமாக புரியல. ஸோ அந்த அனௌன்ஸ்
அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே சார், நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேணும் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் வரை இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் பண்ணுவேன். 12th தனியாக ஒரு 2 மார்க்ஸ் தனியாக, 3 மார்க்ஸ் தனியாக, 5 மார்க்ஸ் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி பண்ணால் 5 மார்க்ஸ் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் நீங்கள் படிச்சாலே போதும், கண்டிப்பாக ஏகப்பட்ட 5 மார்க்ஸ் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிட்டு இருந்தது. 7 5 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். அந்த 5 மார்க்ஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில், நேற்று போட்டிருப்பேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல்லைக்கு நல்ல கிளிக் பண்ணிங்க. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அண்ட் 12th தனியாக வாட்ச்க்கு லிங்க் இருக்கும், மறக்காம அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே தான் சில குட்டீஸ். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.